சென்னை ஏர்போர்ட் போல பரந்தூரில் இரண்டாவது ஏர்போர்ட் அமைய உள்ளது. இதற்காக பரந்தூர் அதனை சுற்றியுள்ள 20 கிராமங்களில் சுமார் 5746 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளது. 20,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 2028 ஏர்போர்ட் அமைக்க மத்திய மாநில அரசுகள் திட்டமிட்டு அதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. இதற்காக பரந்தூர், வளத்தூர், பொடவூர், நல்வாய், தண்டலம், மடபுரம், ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் நில அளவீடு பணிகள் நடக்கிறது. வீடுகள், விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் முயற்சியில் வருவாய்த்துறை ஈடுபட்டுள்ளது. நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து பரந்தூர் சுற்றுவட்டார மக்கள் கடந்த 2 ஆண்டுகளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 690 நாட்களை கடந்து போராட்டம் தொடர்கிறது. பரந்தூர் சுற்றுவட்டார கிராம சபை கூட்டங்களிலும் புதிய ஏர்போர்ட்டுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மொட்டையடிக்கும் போராட்டம், திருவோடு ஏந்தும் போராட்டம், அலுவலக முற்றுகை என பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் அரசு இதனை கண்டுகொள்ளாமல் அடுத்தடுத்து நிலம் கையகப்படுத்தும் பணிகளை செய்து வருகிறது. இதனால் கோபமடைந்த போராட்டக்காரர்கள் தற்போது காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து ஆந்திராவுக்கு செல்ல இருப்பதாக தெரிவித்துள்ளனர். வரும் 24 சித்தூர் மாவட்ட கலெக்டரை நேரில் சந்தித்து வாழ்விடம் கேட்டு அங்கேயே குடியேறப்போவதாகவும் கூறியுள்ளனர். பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் காஞ்சிபுரம் கலெக்டர் மாவட்ட எஸ்பியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் இப்படி ஒரு முடிவை போராட்டக்காரர்கள் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அந்த கிராம மக்கள் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலிலும் ஓட்டு போடாமல் புறக்கணித்தது குறிப்பிடத்தக்கது.